விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். நிச்சயமாக புதியது, புதிய கிருபை, புது சிருஷ்டி, புது உடன்படிக்கை, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமும் ஆசீர்வாதமான சொற்கள் இது எல்லாமே. புதிய உடன்படிக்கையின்படி புது சிருஷ்டியாகி ஒரு புதிய மனுஷனாக வாழ்கிற இந்த வாழ்க்கையில் இந்த வேத புத்தகத்தை அது சொல்லப்படும் பொழுது, அது பிரசங்கிக்கப்படும் பொழுது நம்ம கேட்குறோமே, எப்படி கேட்குறோம், அவன் சரியாக கேட்குறானா பத்தியா அப்படின்னு, அவன் காது கொடுக்கவே இல்லை அப்படி எதிர்க்க தான் இருப்பாங்க, அவன் காது கொடுக்கவே இல்லை அப்படின்னு. அடுத்தது கேட்கறது எல்லாம் நம்ம சரியாக தான் புரிஞ்சுக்கிறோமா? இல்லை, ஏன்னா கேட்குற விதத்தில் கேட்கல. இன்றைக்கு அரசியல் மற்றும் நம்முடைய தமிழ் சமூகத்தை பார்க்கும்போது தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருப்போம். அதிகமாக பேசுகிறவங்க உலகத்திலே நம்மளை தான் இருப்போம் பொழுது, தமிழ் மக்கள் தான். அதில் அவங்க பெரிய பெரிய சாதனைகள் செய்வாங்க, ஆட்சிகளை கூட பிடிப்பாங்க. ஆனால் கேட்குறவங்க எந்த மாதிரியாக விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த சரியான சத்தியம் 18 வருஷமாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். நிறைய பேர் நான் கேட்குறையா நான் பார்க்குறையா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இன்னும் சில வருஷங்களாக ஞானஸ்தானம் எடுக்கணும்னு முடிவு பண்ண பிறகும் கூட இன்னும் ஞானஸ்தானம் நீங்கள் எடுக்கலல்ல, அப்போது கேட்டுன்னு தானே இருக்கிறீங்க, என்ன முடிவெடுத்தீங்க? சத்தியத்துக்கு ஏற்றாற் போல முடிவெடுத்தீங்களா? கீழ்ப்படியும்படியாக முடிவெடுத்தீங்களா? இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 8:17 நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து அப்படின்ற ஒரு வரி அங்கே இருக்கும். எப்படி கேட்குறீங்க? விசுவாசிக்கத்தக்கதாக கேட்கிறீர்களா? கீழ்ப்படியத்தக்கதாக கேட்கிறீர்களா? அல்லது ரொம்ப வித்தியாசமா இருக்கே கேட்போம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்போம், இந்த மாதிரி நூதனமானதை கேட்கறதுக்கான ஒரு ஆவல் இருக்கும் இல்ல, புதுசு புதுசா சொன்னா கேட்கலாம் அப்படி கேட்டுட்டு இருக்கிறோமா? நீங்கள் கேட்கறதை குறித்து கவனியுங்கள். ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படியத்தக்கதான முடிவுடன் செவி கொடுக்க வேண்டும். தொடர்ந்து கேட்கலாம் இந்த நாளில் நம்பி செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். உலகத்தில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த காலை உங்களுக்கு அமைதலையும் சாந்தத்தையும் கோபமற்ற ஒரு வாழ்க்கையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாம் வாழ்கிற இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு அருமையான ஒரு வாய்ப்பாக இந்த திருமறை நேரம் என்ற இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நெஞ்சார உங்களை வாழ்த்துகிறேன். சகோதரர்களே, புதிய ஏற்பாட்டில் 27வது புத்தகம் வெளிப்படுத்தல் விசேஷம், தேவன் யோவான் என்ற அப்போஸ்தலரை கொண்டு நமக்கு இதை தருகிறார். இதை நாம் வாசிக்க வேண்டும் என்று பார்த்தோம். வாசிக்கிறவர்கள் தங்கள் காதுகளில் அதை கேட்க வேண்டும். இப்போது வாய்விட்டு நாம் படிக்கும்போது நம்முடைய காது பலமாய் அதை கேட்கிறது. இதை வாசிக்கிறவனும் அடுத்து என்ன சொல்கிறாரு, கேட்கிறவனும். வெளிப்படுத்தல் 1:3 நாம் வாசிக்கிறோம், ஹியரர் என்ற ஒரு வார்த்தை. இந்த 22 அதிகாரம் உள்ள வெளிப்படுத்தல் என்ற புஸ்தகத்தில் 6 இடங்களில் காது உள்ளவன் கேட்க கடவன். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஏறக்குறைய ஒரு 14 முறை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று தமது பிரசங்கத்தின் போது அவர் கூறினார். இன்றைக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டுக்குள்ளே நாம் போகும்போது அங்கே ஒரு 1000கணக்கான மக்கள், 100கணக்கான வியாபாரிகள் மிகப்பெரிய சத்தம் போட்டு கூச்சல் போட்டு தங்கள் பொருட்களை கூவி விற்று கொண்டிருப்பாங்க. நாம் வந்து கருணைக்கிழங்கு வாங்க போனோம், தக்காளி வாங்க போனோம், வெங்காயம் வாங்க போனோம். நம்முடைய கவனம் அந்த பொருள் எங்கே இருக்கிறது, அதனுடைய விலை என்ன, அதை விற்கிற ஆள் எப்படி இருக்கிறான், இதெல்லாம் நம்முடைய கண்கள் நம்முடைய காதுகள் ஆராய்ந்து கொண்டிருக்கும். இப்போது மார்க்கெட்டுக்கு நடுவில் நின்று எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றுமே புரியாது.
ஆனால் நீங்கள் எதை வாங்கினமோ அந்த கடைக்கு போய் எதை கேட்கணுமோ அதை கேட்கும்போது அந்த கடைக்காரன் சொல்கிறது உங்கள் காதில் தெளிவாக கேட்கும். காரணம் என்னென்னா, நம்முடைய காதுகளை இதை வாங்கணுன்ற ஒரு முடிவோடு நம்ம போனதுனால டியூன் பண்ணிட்டோம். இதை தான் நம்ம கேட்கணும், இதை தான் நம்ம வாங்கணுன்ற முடிவோடு இருக்கும்போது நம்முடைய காது அதற்கு ஏற்றார் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. இப்போ உங்கள் கையில் ஒரு 2.5 வயது குழந்தையோடு மார்க்கெட் போயிருக்கீங்க. அப்படியே விளையாடிட்டு இருந்த அந்த குழந்தை கொஞ்சம் தூரம் அந்த ஜனசந்தடியில் மறைஞ்சிட்டான். இப்போ குழந்தையை காணும் நீங்கள் அலற ஆரம்பிக்கும்போது உங்களுடைய மனசில் என்ன தோணுன்னா, அந்த குழந்தையை வேறு யாராவது மெரித்து விடுவார்களா, நசுக்கி விடுவார்களா, காலின் கீழ் குழந்தை விழுந்து விடுமா, அல்லது குழந்தை யாராவது தூக்கி சென்று விடுவார்களா, எத்தனையோ கவலைகள் உங்களுக்கு அலைமோதும். ஒரு காலம் அந்த மார்க்கெட் முழுவதும் தேடின பிறகு குழந்தை கிடைக்கலன்னு வைங்க, எவ்வளோ வேதனைப்படுவீங்க. அந்த நேரத்தில் அந்த குழந்தையினுடைய ஒரு அழுகுரல் கேட்குதுன்னு வைங்க, அவ்வளோ 1000 பேர் கத்திக்கிட்டு இருக்கிற அந்த மார்க்கெட்டில் உங்கள் குழந்தையினுடைய அழுகுரல் மட்டும் இதோ அந்த பக்கத்தில் அந்த சின்ன சந்தில் இருந்து வருகிறது என்பதை உங்கள் காது எப்படி கேட்டது? அதற்கு காரணம், தாயாகிய நீங்கள் அந்த குழந்தையோடு 2.5 வருஷம் வாழ்ந்துட்டீங்க. அதனுடைய அழுகுரல் உங்கள் காதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது எப்படி ஓலமிடும் என்று உங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ரீக்குவன்சி உங்கள் காதுகளில் சரியாக வந்து விழும். நீங்கள் அந்த சந்துக்குள்ளே கைவிட்டு பார்த்தால் குழந்தை அந்த பள்ளத்தில் விழுந்திருக்கும், அதை நீங்கள் தூக்கி விடுவீங்க. அது மாதிரி நம்முடைய காதுகளை தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கென்று நம்ம டியூன் பண்ணாமல், அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு ஒப்பு கொடுக்காமல் சொல்கிறதெல்லாம் காதில் விழுற மாதிரி தான் தெரியும். ஆசிரியர் சொன்னார், என்னடா நான் சொன்னதெல்லாம் ஏறிச்சா காதில் அப்படின்னு கேட்டார். பசங்களாம், சார் நல்லா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பையன் மட்டும் என்ன சொன்னான், சார் வால் மட்டும் போகலை அப்படின்னா. வாத்தியாருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, என்னடா நம்ம பாடம் சொல்லித்தாரோம், இந்த பையன் வந்து வாளை பற்றி பேசுகிறானேன்னு அவனை கோபமாக பிடிச்சி காது பிடிச்சி திரிகி, எந்த வாலடா போகலன்னு கேட்டால், கூரையில் ஒரு எலி உள்ளே போயிட்டுருக்கு, உள்ளே போயிட்டுது, வால் மட்டும் வெளியே இருக்குதுன்னு நம்ம கை காட்டுறான். அப்போ ஆசிரியர் சொன்ன பாடத்தை அவன் கேட்கல, அவன் பார்த்துட்டு இருந்தது எலியை, எலி உள்ளே போனது வால் வெளியே தெரியுதுன்றான். அப்போ காதில் கேட்டால் கூட கவனம் வேறு பக்கமாக இருந்தால் கேட்டவைகளை நம்ம விளங்கிக்கொள்ள முடியாது. அதனால தான் வசனங்களை நாம் வாசிக்கிறவளாக மட்டுமல்ல கேட்கிறவளாயும் நாம் இருக்கணும். தேவனுடைய வசனத்தை கேட்பது அப்புறம் பார்த்துக்கலாம். இது மாதிரி எத்தனையோ பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கேன், நான் அந்த காலத்திலேயே என்று கதை சொல்கிற பெரியவர்கள் உண்டு. ஆனால் ஒரு நாளும் தேவனுடைய வசனத்தை கேட்க மனதார நீங்கள் விரும்பாத வரையில் அந்த வசனம் உங்களுக்கு புரியாது. யாக்கோபு 19:19 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். கேட்பதற்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமாக இருக்கணுமா? எவ்வளோ தீவிரமாக இருந்தால் தான் அது உங்களுக்கு புரியும். அடுத்தது, நம்ம தீவிரம் இல்லாமல் கேட்டோம்னா கேட்ட வசனங்கள்லாம் ஏதோ ஒரு கிணற்றில் விழுந்து விட்ட ஒரு குடம் போல் வசனம் போய் கீழே உட்காந்துருக்கோம், உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. காரணம், நம்முடைய இருதயத்திலிருந்து ஏராளமான துர்குணமும் அழுக்கும் புறப்படுகிறது தான். அதாவது நம்முடைய ஆத்மாவில் ஏராளமான அழுக்கும் துர்குணமும் அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகுதான், வழியே வழியே வெளியே வந்துக்கிட்டே இருக்கான். சில சமயங்களில் இந்த ஓட்டை அடைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓட்டை அடிக்கிற ஆள் அந்த தண்ணி வடியறதுக்கு வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் ரொம்ப வேகமாக எதையாவது ஒன்று முட்டு கொடுத்து தண்ணி வெளியே வராத படிக்க அடைச்சிருவாங்க. எந்த விதமான வேறு எந்த ஒரு வாய்ப்பு இல்லாத இருக்கிற இடத்துல தங்களுடைய கையாலேயே அடைச்சிருவாங்க அதை. அது மாதிரி நம்முடைய ஆத்மாவில் அழுக்கும் கொடிய துர்குணமும் இட்ஸ் ஓவர் ஃப்ளோயிங், அது வடிந்து ஓடுகிறது. ஆகவே தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள். 21வது வசனம், ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும்
கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், செய்ய வேண்டிய வேலையை நம்ம பண்ணிடணும். பாறுகளில் பெரிய தண்ணி போயிட்டு தான் இருக்குது, நடுவில் பாலம் கட்டுறாங்க பார்த்தீங்களா, தண்ணி ஓடிட்டு இருக்கும்போதே கட்டுவாங்க. அது மாதிரி அழுக்கும் கொடிய துர்குணமும் நம்முடைய உள்ளத்திலேருந்து கொட்டி கொண்டிருக்கிற வேலையிலேயே தேவனுடைய வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொண்டு எப்படி ஒரு தேங்காயை 3x3 என்று குழி எடுத்து செம்மண் மணல் எரு முதலானவைகளை போட்டு அந்த தேங்காயை குடுமி பக்கமாக நட்டு மீண்டும் மண்ணும் எருவும் போட்டு தண்ணீர் ஊற்றி வளர்த்தால் தன்னை அங்கிருந்து புறப்படும். நாட்டுதல், ஒரு விதையை நாட்டுதல் என்பது தேங்காயில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ விதைத்தல்னு சொல்லும்போது அப்படி தூவி விடலாம் விதைகளை, சிலதை நாட்டி தான் அதை நட்டு வைத்து தான் அதை உருவாக்க முடியும். அந்த வார்த்தை தான் இங்கே இருக்குது. அதாவது யூ ஹாவ் டு இம்ப்ளான்ட், அதாவது வசனத்தை உங்கள் ஆத்மாவில் ரட்சிக்கத்தக்க அந்த வசனத்தை நாட்ட வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 22 வசனம் பாருங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, அதாவது நீங்களே உங்களை ஏமாற்றாதபடிக்கு, திருவசனத்தை கேட்டவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள். வசனத்தை நம்ம கேட்குறோம், அதன்படி செய்கிறோமா? சில பேர் பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலின்னு சொல்லுவாங்க. நெஞ்சு வலி என்பது உடலுக்குள்ள அந்த நம்ம எலும்புகளுக்குள்ள ரெண்டு நுரையீரலுக்கு நடுவில் இருக்குது தான் நம்ம இருதயம். அதில் வலி ஏற்படும் போது மேலே தடவி கொடுப்பாங்க, நெஞ்சுக்கு மேலே தோல் மேலே, ஒன்றும் பயனில்லை. வலி வந்து உள்ளே இருக்குது, மேலே தையல் எடுத்து பூசினா ஒன்றும் பயன்படாது. அதே மாதிரி தேவனுடைய வசனத்தை கேட்கிற மக்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருப்பீர்களானால், அதை ஒப்புக்கொள்ளாதவர்களாக இருப்பீர்களானால், நீங்கள் கேட்ட வசனம் உங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடும், அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் 40 ஆண்டுகளாக வசனத்தை கேட்குறீங்க, அது எது சரி என்று புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு உங்களுக்கு இருந்தும் கூட இன்னும் நாம் குழந்தைகளைப் போல நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, நாட் ஓன்லி ஹியரர் பட் ஆல்சோ த டூயர், செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதிகாரமுடையவராக போதித்த போது ஒரு உதாரணம் சொன்னார், மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த இடத்துல நான் என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது, நீங்களும் நானும் அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அந்த வசனத்தின்படி நடக்கிறவன் எவனோ, அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இங்கே கன்மலையின் மேலே வீட்டை கட்டின மனிதன் ஒரு உதாரணம் தான். இந்த உதாரணத்தை உங்களுக்கும் எனக்காகவும் ஆண்டவர் சொல்கிறார். இப்போது கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்டவங்க, ஒரு ஆள் போய் கன்மலையில் வீட்டை கட்டினான், ஒரு ஆள் போய் மணல் மேலே வீட்டை கட்டினான். மணல் மேலே வீட்டை கட்டினாலும் அதிபுத்தியசாலி, ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான வேலை, ஆனால் அந்த வேலையை அவன் செஞ்சான். ரெண்டு பேரும் வீட்டை கட்டி முடித்தாங்க, ரெண்டு பேரும் வாழ தொடங்கினாங்க. ஒரு பொல்லாத மழைக்காலம், ஒரு பொல்லாத சூறாவளி, ஒரு பெருவெள்ளம் வந்தது, அந்த வீட்டின் மேலே மோதியது, அதன் அஸ்திவாரத்தின் மீது மோதியது. இப்பொழுது மணல் மேல் கட்டப்பட்ட வீடு சரிந்து தரைமட்டமாக போய்விட்டது. கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்து நின்றது. இந்த உதாரணத்தை இயேசு கிறிஸ்துனுடைய வசனத்தை கேட்டு நடக்கிறவன் நடக்காதவன் இந்த இரண்டு பேரை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த உதாரணத்தை அவர் சொல்கிறார். கேள்வி, நீங்கள் கிறிஸ்துனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவளாயிருந்தால் உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்படும். கொடிய அழுக்கையும் துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்ட அந்த வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பிழைப்பீர்கள். இல்லை என்றால் நீங்கள் வசனத்தை கேட்டு உங்களையே நீங்கள் வஞ்சித்துக் கொள்கிறவர்களாக இருப்பீர்கள்.
இயேசு சொன்னார், சிலர் அக்காலத்திலே வந்து என்ன சொல்லுவார்களாம், மத்திய 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி, அண்டர்லைன் பண்ணுங்க, சித்தத்தின்படி. சித்தம் என்றால் தேவனுடைய விருப்பம், தீர்மானம், அவருடைய முடிவு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தர் என்ற ஒரு உரிமை கோரலை, அப்பா என்று ஒரு உரிமை கோருகிற நம்முடைய குழந்தையை போல, ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே எல்லா குழந்தைங்களும் நம்மளை அப்பான்னு சொல்லாது. நம்ம பிள்ளைங்க தான் நம்மளை அப்பான்னு சொல்ல முடியும். ஆனால் ஒரு கால் தெரியாமல் சில குழந்தைகள் அப்பான்னு சொல்லிடலாம். அப்படி சொல்கிறதுனால அந்த குழந்தை வந்து அந்த தகப்பனுக்கு சொந்தமாகவோ அல்லது இந்த தகப்பு அந்த குழந்தைக்கு நிஜமான அப்பாவாக இருக்க முடியாது. அது மாதிரி சிலர் வந்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தை செய்யாமல், ஆனால் தகப்பனே கர்த்தாவே ஆண்டவரே என்று அவர்கள் புலம்புவார்களாம். இன்றைக்கு இதை தான் நான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் பார்க்குறேன். இன்றைக்கு இதை தான் நான் கிறிஸ்தவ மதத்தில் பார்க்குறேன். எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது, எல்லார் வாயிலையும் அல்லேலூயா இருக்குது, எல்லார் மேலேயும் வெள்ளை சட்டை இருக்குது, எல்லாருக்குள்ளும் ஒரு வெறி ஒரு ஆனந்தம் இருக்கிறது. ஆனால் அது தேவ பக்திக்குரியதா? அது வசனத்தின்படியானதா? நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? அது தேவ வசனத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் துணி கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா, துணி வாங்கும்போது பிரபலமான இந்த டெக்ஸ்டைல் மில், அந்த துணிகளை உற்பத்தி செய்கிற அந்த மில்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மீட்டருக்கு ஒரு முறை நாங்கள் தான் அதை வெளியிட்டோன்ற மாதிரி அவங்க பேர் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஒவ்வொரு மீட்டர் வாங்கும் போதும் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். காரணம், ஏகப்பட்ட துணிகளை யார் வேணாலும் விற்றுடலாம் ஒரே மாதிரி தயார் பண்ணி. இது எங்களுடைய வெளியீடு, இது அதிகாரப்பூர்வமான துணி இது தான் அப்படின்ற மாதிரி. அதுபோல் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. எப்படி துணியில் ஒரு மீட்டருக்கு ரெண்டு இடத்துல மூன்று இடத்துல அந்த விளம்பரம் இருக்குதோ, அது மாதிரி புதிய ஏற்பாட்டினுடைய அப்போஸ்தலருடைய போதனைக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் சில பேர் தங்களுடைய அடையாளங்களை சொந்தமாக வச்சுக்கிறாங்க. பாருங்கள், 22 அந்நாளில், அப்படின்றது நியாய தீர்ப்பு நாளில், அநேகர் என்னை நோக்கி, அதாவது பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஏமாற போகிறாங்க, அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே அல்லது உமது அதிகாரத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. இப்பொழுது பிரபலமாக இருக்கிறது கள்ள தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய வார்த்தை, நிகழ்காலத்தில் சொல்லி எதிர்காலத்தில் அது நிறைவேற வேண்டும். தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை சொல்லி நிறைவேறுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. எவ்ரி ப்ராஃபஸி இட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட், இட் ஹேஸ் டு பி ஃபுல்ஃபில்ட் ஆன் எ செட் டைம். ஒரு ஸ்திரீயின் வழியாக இயேசு பிறப்பார் என்று ஏசாயா 7:14 ஒரு கன்னியின் வயிற்றில் அவர் பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அது நிறைவேறுவதற்கு 750 ஆச்சு. அதே போல் பெத்லகேமில் இயேசு பிறந்தார், ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தார், அந்த வசனம் நிறைவேறிச்சு. இப்போது அந்த தீர்க்க தரிசனத்தை இனிமேல் இயேசு ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, ஏன்னா அது நிறைவேறிவிட்ட தீர்க்க தரிசனம். அது மாதிரி பைபிளில் இருக்கிற அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டது. இப்போ நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம் இயேசுனுடைய 2வது மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இந்த நட்சத்திர போதகர்கள், பணம் பறிக்கும் போதகர்கள், பணத்தையே நோக்கமாய் கொண்டிருக்கிறவர்கள் தீர்க்க தரிசனம் என்ற பெயரால் பொய்களை சொல்லி உலகத்தை வஞ்சிக்கிறத நம்ம பார்க்குறோம். தீர்க்க தரிசன பள்ளிகளை நடத்துகிறாங்க. குடுகுடுப்பைக்காரன் சொல்வதைப் போல அவர்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள். அடுத்தது கவனிங்க, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். இந்துக்களும் துரத்துறாங்க, இஸ்லாமியரும் துரத்துறாங்க, கிறிஸ்தவர்களும் துரத்துறாங்க. துரத்துறவங்கெல்லாம் மனிதர்கள், போனதெல்லாம் பிசாசா அல்லது நோயாளிகளா, பைத்தியம் பிடித்தவர்களா அவர்கள், போனதே என்ன போச்சு, பார்த்தீங்களா அது என்ன போச்சுன்னு,
போன பிறகு எனக்கு என்ன ஆச்சு? ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வருஷத்து கிறிஸ்தவர் பைபிளை கையில் வச்சுக்கிற அம்மா தலையில் விழுந்து புரளுது. அப்போ இந்த 40 வருஷமும் அதுக்குள்ளே என்ன இருந்ததுன்னு நீங்கள் பாருங்கள். பிசாசுகளை துரத்துக்கிறவங்க பிசாசு பிடித்தவர்கள் இடத்துலருந்து துரத்தல, அதை பிசாசு இருக்கிற மாதிரி போன மாதிரி நடித்து காட்டுகிற ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அற்புதம்னா என்னது? அற்புதம்னா இயற்கைக்கு மேலாக நடந்தால் அது அற்புதம். தண்ணீர் திராட்சரசமாக மாறியது, அது அற்புதம். 5 அப்பம் 2 மீன்கள் 5000 பேரை போய் சென்றடைந்தது, அது அற்புதம். இயேசு பிறவி குருடனுடைய கண்களை திறந்தார், அது அற்புதம். இயேசு தண்ணீர் மேல் நடந்தார், அது அற்புதம். அற்புதம்னா இயற்கைக்கு மேலே இருக்கணும், ஒன்று. இரண்டாவது, இந்த அற்புதங்கள் நடந்ததை பார்த்த சாட்சிகள் இருக்கணும். மூன்றாவது, இந்த அற்புதங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். நான்காவது, இந்த அற்புதங்களை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்கள் கீழே ஒரு அற்புதம் இப்போ நிகழ்ந்தால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது மாதிரி இல்லையே. கால் வளைந்த ஆள் வாத்து போலவே வந்தார், வாத்து போலவே போகிறார், அதை தான் அற்புதம்னு சொல்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நான் வந்து மரித்தோரை எழுப்பினேன் என்று ஒரு ஆள் சொல்கிறார். எங்கே பார்த்தவர்கள் யார்? அது எதிலே பதிவு செய்யப்பட்டது? அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றா? இதுக்கான பதிலே இல்லை. சகோதரர்களே, தேவன் எழுப்பினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நான் சொல்வேன். முதலாவது அற்புதம் என்பது இயற்கைக்கு மேலே இருக்கணும். இப்போது சுகப்பிரசவம் நடக்கும் அப்படின்னு சொன்னால், சுகப்பிரசவத்தினால்தான் இந்த உலகம் 700 கோடி மக்களை உடையதாக இருக்குது. 1947 33 கோடியாக இருந்த இந்திய நாடு இன்றைக்கு 130 கோடி மக்களாக பெருகி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தான் சுகப்பிரசவம் நடந்தது. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், படித்தா நல்ல வேலை தான் கிடைக்கும். சகோதரர்கள், இது அற்புதங்கள் அல்ல, இது தீர்க்க தரிசனங்கள் அல்ல. எனக்கு வயிற்று வலி நல்லாச்சு, ஏன்னா அந்த வயிற்று வலி வந்தாலே அவன் பார்க்க முடியாது அவன் வயிற்றுக்குள்ளே எங்கே வலிக்குதுன்னு, எதனால் வலிக்குதுன்னு அவனே பார்க்க முடியாது. ஆக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் வெளிரங்கமாக இருந்தது, அப்போஸ்து செய்த அற்புதங்கள் வெளிரங்கமாக இருந்தது. எனக்கு வயிற்றுக்குள்ளே இவ்வளோ பெரிய கட்டினா அவனும் பார்க்கல நானும் பார்க்கல. ஆனால் இயேசு அந்த மாதிரியான அற்புதங்களை செய்யலை. அப்பா அம்மா இருக்காங்க, 40 வயசு ஆள், அவன் பிறவி குருடை. அவங்க பெற்றோர் சொல்கிறாங்க, அவன் பிறக்கும் போதே இப்படி தான் அவன் பிறந்தான், அவன் குருடனாக இருக்கிறான்னு ஊருக்கே தெரியுது. அன்றைக்கு இருந்த ஆசாரியர்களுக்கு தெரியுது, அன்றைக்கு இருந்த எல்லாருக்குமே தெரியுது, இவன் குருடை, இவன் பிச்சை எடுத்துகிட்டு இருந்த ஆளுன்னு. அவனை தான் அவர் சுகமாகினார். ஆக அற்புதங்கள் என்பது அபவ் த நேச்சர், இட் ஹேஸ் டு பி டன் பப்ளிக்லி, அதான் அற்புதம். பைபிளில் எந்த ஒரு அற்புதமும் ரகசியமானவைகள் கிடையாது. சரி, இத்தனை தகவல்களை சொன்னவங்களை, இத்தனை காரியங்களை செஞ்சோன்னு சொன்னவங்களை இயேசு என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா? பாருங்கள், 7:23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. இவ்வளோ வேதனையாக இருக்குது பார்த்தீங்களா, அண்டர்லைன் பண்ணுங்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அடுத்தது கவனிங்க, அக்கிரம செய்கைக்காரரே. யாரை சொல்கிறாரு? தீர்க்க தரிசனம், பிசாசுகளை துரத்தினேன், அற்புதங்களை செய்தேன் என்ற ஆளை என்னன்னு சொல்லியிருக்கார் இயேசு? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இன்றைக்கி இந்த கிறிஸ்தவ மார்க்கம் மதமாக விழுந்து கிடக்கிறது, 2000 பிரிவுகளாக விழுந்து கிடக்கிறது. விழுந்து கிடக்கிற இந்த மதத்தில் தான் இந்த அடையாளங்களை வைத்துக்கொண்டு கிறிஸ்தவம் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்காங்க. அவர்கள் கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி நடக்காமல், பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்யாமல், கொடிய அழுக்கையும் துர்கணத்தையும் மேற்கொள்ளும்படியாக, தேவ வசனத்தை தங்களுடைய இருதயத்தில் நாட்டிக்கொள்ளாமல், அவர்கள் கேட்கிறவளாக இல்லாமல் அதன்படி செய்கிறவளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்கள் தான் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். நண்பர்களே, இந்த காலையில் கேட்ட இந்த செய்தி உங்களுக்கு எரிச்சலை தந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். காரணம் என்னென்னா, கொஞ்சமாவது உங்களுக்கு சொரணை இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு எரிச்சலே ஏற்படலைன்னு வைங்க, சொரணையே இல்லைன்னு அர்த்தம்.
சில சமயங்களில் நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு போகிறவங்க வாங்குறவங்க அதை காதை பிடிச்சி தூக்குவாங்க. அது உடனே சத்தம் போட்டு கத்தனா சரி சொர்ண உள்ள நாயின்வாங்க. இது உங்களுக்கு தெரியும். நாம் கேட்கிறதுக்கு தீவிரம் உள்ள காதுகளை உடையவர்களாக இருக்கணும். அதன்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அப்படி செய்தால் நாம் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்க முடியும். இந்த நாளில் நாம் கேட்ட பக்குவமான ஆரோக்கியமான உண்மையுள்ள ஜீவனான இந்த வார்த்தைகள் மெய்யான உங்கள் வாழ்க்கை மாற்ற வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த அளவில் இன்றைய செய்தி நான் இங்கே நிறைவு செய்து நாளை காலை நாம் சந்திப்போம் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்தங்கள் அன்பான தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட அற்புதமான வசனங்களுக்காக உம்மை துதிக்கிறேன். கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும் அவர்களுக்கு மனந்திரும்புதலை தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் திருமறை நேர நேயர்களுக்கு காலை வாழ்த்துக்கள். இந்த நேரில் இந்த புதிய தொடர் பிடித்திருக்கிறதா? உங்களுடைய கடிதங்கள், தொலைபேசி அழைப்புகளுக்காக உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு தலைகீழான புரட்சியை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. பாரம்பரியங்கள், மனிதனுடைய உபதேசங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களிலிருந்து இன்றைக்கு மூழ்கி கிடக்கிற மக்களை கிறிஸ்துவின் பால், கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின் பால் இந்த வசனங்கள் கொண்டு செல்கிறதாக இருக்கின்றது. ஒரு பெரிய விழிப்புணர்வை மக்களுக்கு மத்தியில், குறிப்பாக கையிலே வேதத்தை வைத்துக் கொண்டு திசை கெட்டு போகிற மக்களுக்கு இது வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக இருந்து கொண்டு வருகிறது. புதிய நாள் காலையில புதிய கிருபையோடு இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நேரில் இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். நாம் தேவனுடைய வசனத்தை எப்படி கேட்க வேண்டும்? கேள்வி எழுதி கொண்டீர்களா? கொஞ்சம் டெக்னிக்கலா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான். யோசிங்க. நாம் கேட்க வேண்டிய விதமாக வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? யோசித்து பதில் எழுதுங்கள். மீண்டும் சொல்கிறேன், நாம் தேவனுடைய வசனத்தை எப்படி கேட்க வேண்டும்? கேள்வி எழுதி கொண்டீர்களா? கண்டிப்பா சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும். வசன குறிப்போடு உடனே எழுதுங்கள். நேர்களே, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் அஞ்சல் வழி வேத பாடத்தை பயின்று பட்டம் பெறலாம். அது மட்டுமல்ல, இறையில் இலக்கணம், வேர்வை சக்தி, ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, இளமை இனிமை, இயேசுக்கள், கிறிஸ்துவின் சபை போன்ற புத்தகங்கள் தேவைப்படுவோ தொடர்பு கொள்ளுங்கள். சபையில பயன்படுத்தப்படும் கர்த்தருடைய பந்தி பாத்திரங்கள், காணிக்கை பைகள் தேவைப்படுவோர் எங்களை அணுகலாம். யூடியூப்ல இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிறது. பாருங்கள், பிறரை பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். நாளை இதே நேரம் இதே சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 0444-255-00882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?